ஹாய் ராஃபியோ, நான் தாய்மலம். நம்ம ஒரு நாளில் பல விஷயங்களை தெரிஞ்சுக்குவோம். அதில் சில தேவையுள்ள விஷயங்கள் இருக்கும், சில தேவையில்லாத விஷயங்கள் இருக்கும். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம வாழக்கூடிய பூமியை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்றது தான். ரொம்ப தெரிஞ்சுக்க தேவையில்லை. பேசிக்கான நம்ம வாழக்கூடிய ஒரு கிரகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ எதை பற்றினா, பூமியை பற்றின ஒரு விஷயம். ஸோ பூமி வந்து எப்போ உருவாச்சு அப்படின்னா, 4 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர். அதாவது 1 மில்லியன்னா 10 லட்சம் ஆண்டுகள். 4 மில்லியன் ஆண்டுகள்னால் அப்போ எத்தனை வருஷம்னு நீங்களே கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அப்படி உருவான ஒரு கிரகம் வந்து சூரிய குடும்பத்திலே ஒரு 5வது மிகப்பெரிய கிரகம்னு சொல்கிறாங்க. சூரியன்லேருந்து ஒரு 3வது கிரகமாக நம்ம பூமி இருக்குது. முதல்ல வந்து புதன் இருக்குது, 2வது வெள்ளி இருக்குது, 3வது நம்ம பூமி இருக்குது. பூமியில் மட்டும்தான் மனிதர்கள் மற்ற உயிரினங்கள்லாம் வாழக்கூடிய ஒரு தகுந்த ஒரு சூழ்நிலை வந்து பூமியில் மட்டும்தான் இருக்குது. மித்த எந்த கிரகத்துலேயும் வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கிடையாது. இந்த பூமியோட வந்து விட்டம் பார்த்திங்கன்னா 8000 மைல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பூமியோட மேல் பரப்பில் தான் நம்ம மனிதர்கள்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்மளுக்கும் கீழே சில அடுக்குகள் இருக்குது. கீழே பார்த்திங்கன்னா பாறை அடுக்குகள், உலோக அடுக்குகள், இந்த லாவான்னு சொல்லக்கூடிய அந்த எரிமலை குழம்புன்னு சொல்லுவோம்ல, அந்த ஒரு அடுக்குகள். அதனால தான் பூமியோட மையப்பகுதிக்கு நம்ம போனோம்னா, கீழே பூமியை குடஞ்சிக்கிட்டு கீழே போனோம்னா அதோட மையத்துக்கு போய் நம்ம சேரத்துக்குள்ளே நம்ம இருப்போமா இல்லையான்னு தெரியாது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு வெப்பம் இருக்கும். அதனோட வெப்பம் வந்து பார்த்திங்கன்னா 12000 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்கும்னு சொல்கிறாங்க. பூமியோட தொலைவு வந்து சில மாதங்கள் வந்து சூரியனுக்கு கிட்டவும் சூரியனுக்கு தொலைவுலேயும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த மாதங்களை எப்படி வகைப்படுத்துகிறாங்கன்னா, பூமி வந்து சூரியனுக்கு 91 மைல்ஸ் கிட்ட வரும்போது அது வந்து ஜூன் மாதம் வருது. அதை வந்து பெரிஹெலியன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே வந்து பூமி வந்து சூரியன்கிட்ட இருந்து விலகி தொலைவாக போகிறப்ப அது ஜூலை மாதம் நடக்குது. அதை வந்து எபிலியன் அப்படின்னு சொல்கிறாங்க. பூமி வந்து ஒரு 2000 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா இது வட்டமானதா, இது எந்த கோளத்தில் இருக்குது, என்ன சைஸில் இருக்குது, எல்லாமே பூமியோட வந்து துணைக்கோள் எதுன்னு பார்த்திங்கன்னா சந்திரன், அதாவது நிலான்னு சொல்லுவோம். அது வட்டமாக இருக்குது, அதனால் வந்து இதுவும் வட்டமாக இருக்குது அப்படின்னு சில ஃபோட்டோஸு, சில புகைப்படங்கள்லாம் வந்து நாசா மற்ற விண்வெளி ஆராய்ச்சி மையங்கள்லாம் வெளியிட்ருக்காங்க. அதுலேருந்து நம்ம வந்து பூமி வந்து ஒரு கோளை வடிவத்தில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம். கிரேக்கர்கள் பண்டைய காலங்கள்லேயே சங்கீத நாடகங்கள் மூலமாக, அந்த ஓவியங்கள் மூலமாகவும், சங்கீத நாடகங்களில் அந்த நிழல்கள் மூலமாகவும், சந்திர கிரகணம் ஏற்படும்ல அந்த நிழல்கள் மூலமாகவும், நட்சத்திரங்கள் மூலமாகவும் இதனோட சைஸு, இதனோட தன்மை, இதனோட அளவு, இதனோட விட்டம், இதனோட அமைப்பு எல்லாமே வந்து அவங்க அப்போவே கண்டுபிடிச்சிருக்காங்க. பூமி தன்னைத்தானே சுற்றிக்கு 24 மணி நேரம் எடுத்துக்குது. அதாவது ஒரு நாளில் வந்து 12 மணி நேரம் பகலாகவும் 12 மணி நேரம் இரவாகவும் இருக்குது. ஏன் இந்த 12 மணி நேரம் பகலாகவும் ஏன் 12 மணி நேரம் இரவாகவும் இருக்குன்னா, பூமி தன்னைத்தானே தான் சுற்றிக்கிட்டு சூரியனை சுற்ற 365 நாட்கள் ஆகும், அதாவது 1 வருடம் ஆகும். தன்னைத்தானே சுற்றிக்கும் போது ஒரு பகுதி வந்து சூரியனை பார்த்து இருக்கிறப்ப அந்த பகுதி பகலாகவும், சூரியனுக்கு எதிர் புறம் இருக்கிற அந்த பகுதி வந்து இரவாகவும் தெரியுது. அதே வந்து இப்படி அந்த 12 மணி நேரம் சுற்றளவு முடிஞ்ச உடனே இந்த பகுதி வந்து இரவாகவும், அந்த பகுதி பகலாகவும், அந்த பகுதி இரவாகவும், இந்த பகுதி பகலாகவும் மாறுது. பூமியோட மையப்பகுதி, அதாவது பூமத்திய ரேகைன்னு சொல்லும்போது ஈக்குவேட்டர்னு சொல்லுவோம், அந்த பகுதி வச்சு பூமியை இரு கோளங்களாக பிரிக்கலாம். நார்த்து சவுத்து அப்படின்னு ரெண்டு தான் பிரிக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா பூமத்திய ரேகை, அந்த அச்சரேகை, தீர்க்கை ரேகை அப்படின்லாம் ஒவ்வொரு ரேகையும் கிடையாது. இது வந்து சும்மா வந்து நம்ம பூமியை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்காக ஒரு மெஷர்மெண்ட்டுக்காக இந்த இமேஜினேஷன் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க, கற்பனை கோடுகள் தான் வந்து இந்த அச்சரேகை தீர்க்க ரேகை. பூமி வந்து 1 மணி நேரத்துக்கு வந்து 1000 மைல் சுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பூமியில் மட்டும் பார்த்திங்கன்னா மில்லியன் கணக்கில் உயிரினங்கள் வாழுது. அதுதான் மனிதர்கள், விலங்குகள், தாவரங்கள், இந்த உயிரினங்கள்லாம் வாழ்கிறதுக்கு கரெக்டான ஒரு சூழ்நிலை வந்து இந்த பூமியில் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த கிரகத்துலேயும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பூமியில் வந்து ஆக்சிஜன் இருக்குது, நைட்ரஜன் இருக்குது,
கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, இந்த மாதிரி வாயுக்களை தவிர நீர்நிலைகள் இருக்குது அதிகமாக. பூமியில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா நீர். 71% பூமியில் நீர் இருக்குது, மீதி 29% தான் நிலப்பரப்பு இருக்குது. இந்த பூமி 23.5 டிகிரி, அதாவது 23.5 டிகிரி ஒரு சாய்கோணம் இருக்குல்ல, சாஞ்ச நிலமையிலேயே சுற்றி வருது பார்த்தீங்களா, தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு பூமியும் சுற்றி வருதில்ல, அந்த ஒரு விஷயத்தினால தான் இந்த காலநிலை பருவநிலை மாற்றங்கள் இதெல்லாம் ஏற்படுது. பருவநிலை காலநிலை மாற்றம்னா என்னன்னு பார்க்குறீங்களா, இந்த மழை குளிர் காற்று வெப்பம் இந்த காலங்கள்லாம் சேர்ந்து பருவநிலை மாற்றங்கள் இதெல்லாம் ஏற்படுது. ஸோ எனக்கு தெரிஞ்ச பூமியை பற்றின சில விஷயங்கள் இது தான், இதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன், ஷேரும் பண்ணிட்டேன். நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுமா வேணாமான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல்.